வணக்கம். அந்த முடனாதே அழவாமல் என்னறிவில் சுந்தரவான் ஜோதி தூலங்குமோ பைங்கிழியே அகமேவும் அண்ணலுக்கென் அல்லலாம் நீ சொல்லி சுகமான நீ போய் சுகம் கொடுமா பைங்கிழியே ஆவிக்குள் ஆவியரும் அற்புத ராசி சுகம் பாவிக்கும் கிட்டுமோ சொல்லாய் நீ பைங்கிழியே. தாய்மானவருடைய பைங்கிழி கண்ணி தொகுப்பில் அவருடைய இறை அனுபவங்களை அவருடன் சேர்ந்து நாம் அனுபவித்து வருகிறோம். இனி அடுத்து முதல் மூன்று பாடல்களை பார்த்தோம். நான்காவது பாடல், ஆறும் அறியாமல் என அந்தரங்கமாக வந்து சேரும்படி இறைக்கு செப்பிவா பைங்கிழியே என்கிறார். பைங்கிழியிடம் என்ன சொல்கிறார், யாரும் அறியாமல் ஆறும் அறியாமல் அந்தரங்கமாக வந்து தனியாக என்னை வந்து சேரும்படி இறைவனிடம் நீ சொல்லி வா பைங்கிழியே என்கிறார். இறைவன் அந்தரங்கமாக வந்து அவருடன் சேர வேண்டும் என்கிறார். இந்த பாடலில் அவர் சொல்ல முற்படுவது இறைவனுடனான நமது பயணம் அந்தரங்கமானது என்கிறார். அதில் யாருக்கும் கூட்டு இல்லை. கணவர் பிள்ளைகள் தாய் தந்தை எவ்வளவு நெருக்கமானவராக இருந்தாலும் அவர்களுடன் கூட்டு இல்லை. நமது பயணம் தனிமையானது, இனிமையானது. அந்த பயணத்தில் இறைவனை வந்து சேரும்படி இறைவனிடம் கேட்கிறார், இறைவனிடமே கேட்கிறார், இறைவா நீ என்னிடம் வந்து சேர்ந்து விடு என்று பைங்கிழியிடம். பயணத்தில் இப்போது அவர் தனிமையாக இருக்கிறார் என்ற வருத்தத்தை சொல்கிறார். இறைவனுடைய அருகாமை அவருக்கு இன்னும் கிட்டவில்லை என்ற ஈக்கத்தையும் வெளிப்படுத்துகிறார். அருகாமை அவருக்கு எப்போது கிட்டும், இறைவனுடன் அவர் எப்போது எந்த மொழியில் பேசுவார், எப்படி பேசுவார் என்பதை பாடல்களின் தொடர்ச்சியில் நாம் தொடர்ந்து காண்போம். பைங்கிழியுடனான நமது பயணம் தொடரும். இறைவனுடைய கைகளை பிடித்துக் கொண்டு இறைவனை நோக்கி நமது பயணம் தொடரட்டும். நன்றி.